அனைவருக்கும் வணக்கம் ஜே ஜே பாரடைஸ் பேர்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எங்க சேனலில் பர்டீஸ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் காக்கடைல் ஸ்பேரோஸ் பற்றின வீடியோஸ் நிறையவே இருக்குது எங்க சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா இப்போமே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஃபர்ஸ்ட் செப்பரேட் ப்ரீடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு ஜோடி பேர்ட்ஸை மட்டும் ஒரு கேஜில விட்டு ப்ரீடிங் பண்ணுறது தான் செப்பரேட் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் ஒரு ஜோடி லவ் பேர்ட்ஸ் அதாவது ஒரு ஜோடி பட்ஜீஸை ப்ரீடிங் பண்ண தேவையான ப்ரீடிங் கேஜ் சைஸ் அதாவது செப்பரேட் ப்ரீடிங் கேஜ் சைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொறுத்தளவு உள்ள ப்ரீடிங் கேஜ் சைஸ் எந்த அளவுக்கு அதிகமாக பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு பட்ஜீஸோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஹெல்த்து நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிங் ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும் பட்டு பட்ஜீஸ்க்கு சூட்டபுளான சைஸில் நீங்கள் ப்ரீடிங் கேஜை ப்ரொவைட் பண்ணலைன்னா பேர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் ப்ரீடிங் ஆகிறதுக்கும் லேட் ஆகும் ப்ரீடிங் ஆகாமலே போவதற்கு கூட சான்சஸ் இருக்குது பட்ஜீஸை நீங்கள் இம்பார்ட்டட் இம்பார்ட்டட் கேஜ்லையும் வளர்க்கலாம் ஸ்கொயர்மஸ் கேஜ்லேயும் வளர்க்கலாம் பட் பட்ஜீஸை நீங்கள் ரவுண்ட் ஷேப் கேஜ் அல்லது ஃபேன்சி கேஜில் விட்டு ப்ரீடிங் பண்ண அவாய்ட் பண்ணிடுங்க ரெக்டாங்குலர் ஷேப் கேஜை கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப் கேஜில் இட வசதி குறைவாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரீடிங் ரிசல்ட்டு ரவுண்ட் ஷேப் அல்லது ஃபேன்சி கேஜில் கிடைக்க வாய்ப்பு குறைவு தான் தென் பட்ஜீஸ்னுடைய ப்ரீடிங்க்காக பாட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அது கேஜிக்கு உள்ளே மட்டும்தான் நீங்கள் செட் பண்ண முடியும் பட்டு ப்ரீடிங் பாக்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா அது கேஜிக்கு உள்ளேயும் வைக்கலாம் கேஜிக்கு வெளியேயும் செட் பண்ணலாம் ப்ரீடிங் பாக்ஸை நீங்கள் கேஜிக்கு வெளியே செட் பண்ணினீங்கன்னா அதுக்கு மினிமம் சைஸ் கேஜே போதுமானது பேர்ட்ஸுக்கும் கேஜிக்குள்ளே பறக்கிறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும் பேர்ட்ஸோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் பட்டு ப்ரீடிங் பாக்ஸ் அல்லது பாட்டை நீங்கள் கேஜிக்கு உள்ளே செட் பண்ணினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பெரிய சைஸ் கேஜ் தேவைப்படும் லவ் பேர்ட்ஸ் அதாவது பட்ஜீஸ் தன்னோட ரெண்டு ரெக்கையும் விரித்து கேஜுக்குள்ளே பறக்கிற அளவுக்கு அதனுடைய ப்ரீடிங் கேஜ் சைஸ் இருக்கணும் அதனால் பட்ஜீஸ்க்கு நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸை நீங்கள் கேஜுக்கு வெளியே செட் பண்ணினீங்கன்னா ஒன்றரை அடி நீளம் ஒன்னே கால அடி உயரம் ஒன்றை கால் அடி அகலத்துக்கு நீங்கள் ப்ரீடிங் கேஜ் சைஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும் பட் ப்ரீடிங் பாக்ஸ் அல்லது பாட்டை நீங்கள் கேஜிக்கு உள்ளே செட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடி நீளம் அடி அகலம் அடி உயர்த்துக்கு ப்ரீடிங் கேஜ் சைஸ் தேவைப்படும் இந்த கேஜி சைஸ் மினிமம் சைஸ் தான் உங்களுக்கு இடவசி இருந்துச்சு இட வசதி இருந்துச்சுன்னா இதோட பெரிய சைஸில் கூட நீங்கள் ப்ரீடிங் கேஜ் வைக்கலாம் கேஜ் சைஸ் அதிகமாக அதிகமாக பட்ஜீஸ்க்கு கேஜுக்குள்ளே பறக்கிறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும் அதனால் பட்ஜீஸோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் பட்ஜீஸோட லைஃப் ஸ்பேன் கூடும் எக் பைண்டிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது பஜ்ஜிஸோட ப்ரீடிங் ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் தேங்க்யூ